ஓகே காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு ராஞ்சியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம தோனி வீட்டை கண்டுபிடிச்சி நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து தோனியோட வீடு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகே ஒரு 4500 கிலோமீட்டர் தள்ளி அப்படி தோனி வீட்டுக்கு வந்திருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2:25. ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் நடுவில் ஒரு கிராமத்தில் பிரேக் எடுத்துகிட்டு அங்கேயே ஓப்பனில் ஸ்லீப் பண்ணிவிட்டு ஹோட்டல் போடலை இன்றைக்கி. அப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து 20 மினிட்ஸில் ராஞ்சியில் போயிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து 4 hours வந்து சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளே அசன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள டார்கெட்டு தட் இஸ் பீகார். இந்த சினிமேட்டிக்ஸ் ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி 6FootRider இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லேசி பம்ப் ட்ராவலர் இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே சேர்த்து வரும். ஸோ கைஸ், வி ஆர் இன் ராஞ்சி. ஸோ ராஞ்சிக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரபிரஸ்தா பெட்ரோலியம் HEC கேட் பிர்சா சவுக் ராஞ்சி. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோனி பாய் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ ராஞ்சியில் வந்து அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு கொஞ்சம் வெளியே தான் இருக்கும். ஸோ ராஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைபாஸ் ரோடு இருக்குது. ஸோ இந்த பைபாஸ் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் உள்ளதில் வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈஸியாக வந்துட்டு நல்லாயிருக்கும். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா ஃப்ளாக் தெரியும்னு சொன்னாங்களே. ஸோ இதுதான் அது ஆக்சுவலாக. எவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்காரு லோகேஷ். தோனியை பார்க்குறதுக்காக நம்ம வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் இருக்கோம். லைட்டிங் இருக்கான்றது தெரியல. அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தோனியோட வீடு காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து தோனியோட வீடு. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், வேறு லெவல். டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வீட்டோட டோர் ரிவ்யூ தான் நம்மளால் பண்ண முடியும், மேக்ஸிமம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் பியர் ஆஃப் டாக். ஸோ தோனியோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் வந்து இப்படி ஒரு டிசைன் இருக்குது. வெளியே இந்தியன் ஃப்ளாக் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா வரா அப்படின்னு இருக்குது. எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள் கேட்டு. ஆத்தாடி ஆத்தா, வெரி சிசிடிவி இருக்கணுமே இல்லையோ. இங்கேருந்து வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு உள்ள ரொம்ப நெருத்தா போகுது. பராசிமாலயா. சரி கைஸ், ஃபைனலி நம்ம வந்தாச்சு. தோனி பைக்காக வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம தோனி நம்ம மஹி பைக்காக வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன சீட் பால் பிளான் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு பூரா பண்ணியாச்சு, இந்தியா பூராவும் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம தோனி பைக்காக வந்து இந்த சைடில் வச்சுருக்கோம். ஸோ நாளை பின்ன வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வேப்பமரம் வளரும். ஸோ ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது விசிட்டிங் தோனிஸ் ஹவுஸ். இது எங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, ராஞ்சியில் உள்ள ரிங் ரோடு. அந்த ரிங் ரோட்லேயே இருக்குது. அனிகேத் ஸ்வீட்ஸ். ஓகே, ஆ ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கல்யாணேஸ்வரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். கல்யாண நகர் கிடையாது, கல்யாணேஸ்வரி டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசன்சோலுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து டே நம்பர் 8. இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம வந்து ராஞ்சி கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர் பண்ணுறோம். இது கழித்து கிஷன்காஜ் பிஆர் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் வந்து இங்கே பெட்ரோல் பம்பில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இங்கே மரங்கள் இங்கே வைங்கன்னு மோஸ்ட்டாக நாங்கள் ஹைவேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஆனால் பெட்ரோல் பம்ப்ஸ் இல்லை கேசஸில் ப்ரிஃபர் பண்ணுறோம், ஏன்னா அவங்களே தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக சரி வாங்க இப்போ இது வைப்போம். அஸ்தா
ஸோ இங்கே தான் வந்து தோனி வீட்டில் வந்து நம்ம செடி வச்சோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தோனி வீட்டுக்கு பின்னாடி வச்சுருப்போம். நாலு பின்ன தோனி வந்தப்போ அவர் பார்ப்பாரு, பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை வந்து ரீல்ஸில் பார்ப்பீங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நீங்கள் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான், ஃபாலோ ஃப்ரீ தான். ஓகேங்களா? ராஞ்சியிலேருந்து நம்ம கிளம்பி அப்படியே புரியலேன்னு ஒரு ஊர் அண்ணன், நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு புரியல அசன்சோல் கிட்டே வந்திருக்கோம். ஸோ இப்போ அசன்சோல்லேருந்து நேராக டும்கா, பக்கூர், கோடா, இங்கேருந்து ரோடே இல்லை. ஆனால் அவர் ஏதோ நேஷ்னல் ஹைவே இருக்குன்றாரு. அது வந்து இந்த குட்டி குட்டி லைனு, இந்த ஒன்று போது பாருங்கள், டபுள் லைன். டபுள் லைனாக ஸ்டேட் பவுண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து போயிட்டு கிஷன்காஜ், நம்ம பிஆரில் எங்கே வேணுமோ தங்கலாம். பட் நாளைக்கு ஈஸியாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த கார்னருக்கு போகிறோம், கிஷன்காஜ். இல்லைனா நம்ம ரைகாஜ்லேயே போய் நின்றுலாம். ரைகாஜில் போய் நின்றுட்டு அந்த பைபாஸையே அடுத்த நாளும் பிடிச்சிக்கலாம். இல்லை பூர்ணியாவில் கூட போய் நின்றுக்கலாம். பூர்ணியா கூட ஓகே தான். இங்கேருந்து ஒரே பைபாஸ் தான். இது பிங்க் கலர்னு என்ன அர்த்தம், ஈஸ்ட் வெஸ்ட்டு காரிடர். அப்போனா பூர்ணியாவில் கூட நம்ம ரூம் எடுத்து தங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஈஸ்ட் வெஸ்ட்டு அந்த பிங்க் கலரில் இங்கேருந்து இப்படி போயிட்டு மேகாலயா ஃபுல்லாக அந்த கார்னர் வரைக்கும், எது வரைக்கும், ஹைலாகாண்டி அசாம் கார்னர் வரைக்கும் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி டீச்சர் கழித்து நான் தான் உங்களுக்கு விளாவரியாக எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டு போங்க. இங்கேருந்து நம்ம கிளம்பி அப்படியே சிக்கிமுக்கு கீழே, அப்படியே அசாமுக்கு சைடில், நான் பெஸ்டி மாதிரி பேசுகிறேன், லவருக்கு கீழே ஹஸ்பண்டுக்கு மேலேன்ற மாதிரி, அஸ்ஸாமுக்கு சைடில் வந்து கவுஹாத்தி, இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம்.